வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளை வெப்சைட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஓ ஆஃபீஸில் இருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்யர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 to 78,000 வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9 டைப்பில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் போஸ்டிங்குமே இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 27th தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 9 டைப்பிங்கில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர், அசிஸ்டன்ட் ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர், செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் ஐடி சப்போர்ட், அப்புறம் டெவலப்பர், ஐடி அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு 9 டைப்பிங்கில் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரர் பார்த்தீங்க, உங்களுக்கு கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 56 இயர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 to 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 7th தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஃபினான்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தாங்க. இதுக்குமே ஏஜ் லிமிட் 56 சொல்லியிருக்காங்க. 5 to 7 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்குமே லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 7th தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எதுவுமே சொல்ல, அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 56 இயர்ஸ், அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 இயர்ஸ் இருக்கணும். லாஸ்ட் டேட் March 7th தாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் 56 இயர்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதேமாரி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 7th தாங்க. செக்ஷன் ஆஃபீஸருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 56 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு March 7th தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ கிராஜுவேஷன் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 56 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு March 7th தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. ஐடி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ கிராஜுவேஷன் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 30 வரைக்குமே உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 27th தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. அதுக்கப்புறம் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 இயர்ஸு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். 3 இயர்ஸ் இல்லைங்க, 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் 30 இயர் வந்து நீங்கள் ஏஜ் லிமிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஐடி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ கிராஜுவேஷன், இது கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 30 வயசு இருக்கிற வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்குமே வந்து March 27th தாங்க லாஸ்ட் டேட் கூட. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர், இங்கே அப்ளைன்னு சொல்லியிருக்காங்களே இந்த இடத்துல போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போனதும் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து ஃபில் பண்ணணும் ஆன்லைனில் சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூனு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒன்ஸ் வந்து இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.